ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது ஒரு வெயிட் லாஸ்க்குரிய சூப்பரான லன்ச் மெனு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் வச்சு அதிகமாக எனக்கு லன்ச் மெனு போடுங்கக்கா, வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு எப்படி குக் பண்ணணும் அப்படின்னு தெரிலன்னு சொன்னீங்க. மில்லட் வச்சும் அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கேட்டிருந்த சேப்பங்கிழங்கு பொரியலுங்க. வாங்க, வெயிட் லாஸில் எப்படி எடுக்கலாம், எந்த குவான்டிட்டியில் எடுக்கலாம், எப்படி என்ன கம்மியாக வச்சு ஒரு சூப்பரான லன்ச் மெனு எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் லன்ச் மெனு அப்படின்றது சிறுதானியங்கள் வச்சு பண்ண போகிறோம். சிறுதானியம் அப்படின்ற போது நான் எடுத்துக்கிறது வந்து சாமை எடுத்திருக்கேன். சாமையில் புளியோதரையும் வரகரிசியில் வந்து தயிர் சாதமும். பொரியல் அப்படின்றது வெண்டைக்காய் பொரியலும் அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருந்தாங்க, சரி அதையும் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சின்ன 1.5 லிட்டர் குக்கரில் சேப்பங்கிழங்கு போட்டு ஒரு காவாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சேப்பங்கிழங்கு முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து மூடி போட்டு நம்ம குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக 2 விசில் தான் அடிக்கணும். 2 விசில் அடிச்சனுமே அடுப்புலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணும், இல்லை அப்படின்னா குழஞ்சிரும். இதில் உப்பு எதுவும் போட வேணாம், தண்ணி மட்டும் போட்டு வச்சா போதும். சாமை புளியோதரைக்கு நான் வந்து குக்கரில் தான் எனக்கு செய்ய போகிறேன். புளி அப்படின்ற போது 1 நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன், அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு 1 சைஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை விட உங்களுக்கு புளி கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுக்க வேணாம். வெயிட் லாஸில் இருக்கவங்க இந்த புளியும் எடுத்துக்கலாம், அப்படி சாதாரண புளியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குடம் புளின்னு சொல்லி இப்போ விற்கிது, அதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் வருது. உடனே செய்கிறதுக்கு புளி நான் வந்து முத நாள் ராத்திரியே ஊற வைக்கல, அம்மாலாம் முத நாள் ராத்திரி சொன்னாங்க. நான் என்ன பண்ணுறேன், வெண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்து கீழே வச்சுருங்க, அடுப்புலேயே வைக்காதீங்க. வரகரிசி எந்த டம்ளர் எடுத்தனோ அந்த டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். தயிர் சாதம் அப்படின்ற போது நம்மளுக்கு குறைவாக வேணும், அதனால 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். புளியோதரை கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சாமை அரிசியை வந்து சும்மா கழுவி அப்படியே அந்த ஈரத்தோடு வச்சுருக்கேன், போதுமானது. இப்போ புளி ஊறினதுக்கப்புறம் நம்ம புளியோதரை பண்ணலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். சேப்பங்கிழங்கு வெந்துருச்சு, இப்போ இதை நம்ம வந்து வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுலேயே இப்போ வந்து தயிர் சாதத்துக்கு வரகரிசி இதில் இந்த குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரை நல்லா கழுவிக்கோங்க, ஏன்னா சிறுகிழங்கு வச்சது ஏற்கனவே லைட்டாக மண்ணு ஈது இருக்கும். ஏற்கனவே நான் இதில் வந்து 1 to 3 பங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதனால் அந்த தண்ணி அப்படியே இதில் ஊற்றிடலாம். தயிர் சாதம் அப்படின்ற போது கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லா அரிசியிலையுமே தயிர் சாதம் போடலாம், ஆனால் வரகு வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், அதனால் அது தயிர் சாதம் போட்டிங்கன்னா அப்படி ரைஸில் போட்ட தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். தேவையான அளவு இதில் உப்பு போட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸோ குக்கரில் வச்சுருக்கேன், 3 விசில் அடிக்கட்டும். 3 விசில் அடித்து அதுக்கப்புறம் 1-5 நிமிஷம் சிம்மில் வைங்க, அப்போ தான் நல்லா குறைவாக நல்லாயிருக்கும். புளியோதரை தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, 2 மிளகாய் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூனும் மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சாதத்துக்கு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூனுக்கு நிலக்கல்ல எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். புளியோதரைக்கு போடுற பொடி அப்படின்றது நான் ஏற்கனவே அடைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வதம் இருக்கு இல்லையா, அது வந்து 1/2 டீஸ்பூன் போடுவேன். கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போடுறது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓமம் போடுவோம் 1/4 டீஸ்பூனுக்கு, சீரகம் அதே மாதிரி வெந்தயம், அப்புறம் மிளகு 10 மிளகு இருக்கிற அளவுக்கு போட்டு வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்கிறது. இது வந்து எண்ணெய் அப்படின்ற போது நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது 1/4 டீஸ்பூன், இந்த டீஸ்பூனுக்கு நான் 4 டீஸ்பூன் ஊற்றுவேன். எண்ணெய் லைட்டாக சூடானனையும் கடலைப்பருப்பையும் நிலக்கடலை பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் சமைக்கும் போதே குக்கரில் செய்யும்போது கூடையே போட்டுருவாங்க, அந்த புளி இறங்கி ஒரு சிலருக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். பட் நிதிஷாப்பாக்கெலாம் வந்து அந்த புளி டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால் வறுத்து எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் குக்கரில் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக போட்டு பரட்டிடுறது. லைட்டாக பொன்னிறமாக வந்தனே எடுத்துடலாம். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, வரமிளகாய், வெந்தயம், சீரகம் போட்டுடலாம். இதிலே மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. குக்கர் 3 விசில் அடிச்சிருச்சு, சிம்மில் வச்சிடலாம். தயிர் சாதம் 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். கருவேப்பிலை, புளி தண்ணி எந்த கிளாஸ் எடுத்தீங்களோ அந்த கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் ஊற்றுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அரைச்சி வச்ச புளியோதரை பொடி இது 2 டீஸ்பூன் போடுறேன். அது மாதிரி சுக்கு இருந்தாலும் கொஞ்சோண்டு சுக்கு போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கோயிலெல்லாம் சுக்கு போடுவாங்க. பொடியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது உடனே அரிசி போட்டுடக்கூடாது, இந்த பச்சை வாடை போக கொதிக்கட்டும். 1 கொதி வரகரிசி தயிர் சாதத்துக்கு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை தண்ணி கொதிச்சனையுமே சாமை அரிசி அதில் போட்டுடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி 1 கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் அடிச்சனையுமே ஆஃப் பண்ணிடுங்க, சிம்மில் வைக்க வேண்டாம்.
வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு டீஸ்பூனுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எப்போவுமே வெயிட் லாஸ்ன்னு இல்லை, பொதுவாகவே நல்லெண்ணெய் சமையலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் நல்லெண்ணெய் அப்படின்றது சூட்டை நல்லா குறைக்கும், ஹீட் பாடி பித்தம் இதுக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. கடுகுலுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. வெங்காயத்தை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 3 விசில் அடிச்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் போட்டுடலாம். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போடுறேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் வந்து ஹையில் வச்சு பரட்டி விடுங்க வெண்டைக்காவை. அதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சிம்மில் வச்சு அப்படியே இந்த மாதிரி கிண்ட வேணாம், அப்படியே விட்டுருங்க சிம்லேயும். அது நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி. இது ஊர்லேருந்து கொண்டு வந்த வெண்டைக்காய். சேப்பங்கிழங்கு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 விசில் அடித்தா தான் இது கரெக்டாக இருக்கும். இதை 4 கட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெரிய பெரிய கலங்காக இருக்கிறதுனால. 3 விசில் அடிச்சிங்க அப்படின்னா கொலக்கொலன்னு வந்துடும், ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். அது நல்லா இருக்காது பொரிக்கிறதுக்கு. சேப்பங்கிழங்கு கட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம பொரிக்கலாம். சேப்பங்கிழங்கு தாளிக்கிறதுக்கு நான் இந்த இரும்பு பேன் யூஸ் பண்ணுறேன். இது 2 டீஸ்பூனுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். வெறும் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சது. இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெயில் உப்பு போட்டுறாதீங்க, அது நல்லா இருக்காது, ரொம்ப உப்பாக தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி. இப்போ இதில் சேப்பங்கிழங்கை போட்டுடலாம். மெதுவாக சேப்பங்கிழங்கை வந்து பொண்ணோ பூவன்னு தான் பரட்டணும். வெக்கு வெக்குன்னு பாஸ்தா செஞ்சோம்னா எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வந்துடும், அதுக்கப்புறம் பிஞ்சு போயிடும். நல்லெண்ணெய் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் பண்ணலாம். நான் நல்லெண்ணெய் தான். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிம்லேயே வச்சு வதக்குங்க. நான் 2 நிமிஷம் ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருந்தது, இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சே ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், நல்லா முறுமுறுன்னு வந்துடும். நான் ஒவ்வொரு பக்கமும் திருப்பி விடும்போது காமிக்கிறேன். இதை ரொம்ப கிண்டாதீங்க, இப்படியே வச்சுருங்க. வெண்டைக்காய் பொரியல் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு, வெந்துருச்சு, போதும். கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் தான். இப்போ இது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் திருகல் போட்டு 2 பரட்டு பரட்டிக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வேறு பாத்திரத்தில் வெண்டைக்காய் பொரியலை மாற்றிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு சேப்பங்கிழங்கு பொரியல். இப்போ நம்ம இன்னொரு பக்கம் மாற்றலாம். மெதுவாக மாற்றுங்க. இன்னொரு பக்கத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வைங்க, போதுமானது. தயிர் சாதம் எல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். புளியோதரை சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. ரொம்பையும் கொலக்கொலனும் இல்லை, செமையாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பும் நிலக்கடலை பருப்பும் போட்டுடலாம். 3/4 இதில் போட்டுருவேன், 1/4 வந்து தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். வெளியூர் போனாலும் நம்ம வந்து இந்த மாதிரி சாதாரண ரைஸில் வந்து புளியோதரை கிண்டாமல் வரகு, திணை, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானிய அரிசியில் கிண்டுங்களேன், செமையாக இருக்கும், கெட்டு போகாது மறுநாள் வரைக்கும், அதுவுமே சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சத்தும் ஜாஸ்தி, அதே நேரத்தில் நல்லாவும் ஈஸியாகவும் இருக்கும். வெயிட் லாஸில் இருந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் வரும். புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. வரகரிசி தயிர் சாதத்துக்கு நல்லா கொலக்கொலன்னு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தயிர் ஊற்றி தாளிச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது தயிர் ஊற்றாதீங்க, கொஞ்சம் ஆறட்டும், இல்லைன்னா டக்குன்னு புளிச்சிரும். நம்ம எங்கேயா கொண்டு போனோம் அப்படின்னா. தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடுகுலுந்தம் பருப்பு, சீரகம், 4 மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வத்தல் எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். தயிர் தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், போதுமானது. தாளிச்சாச்சு, போதுமானது. அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு நல்லா எடுத்து வச்சுருக்கேன், தாளிச்சதா இதை கொட்டிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நம்ம இது பண்ணலாம். இதில் நம்ம வறுத்து வச்ச வேர்க்கல்ல இதில் போடலாம். வெறும் வடைச்சட்டியில் கூட வேர்க்கல்லையை வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தயிர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதாரண ரைஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கலோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 120 கலோரி வரும். ஸோ இதுலேயே அவ்வளோதான் வரும் கலோரி, பட் ஆனால் நமக்கு சத்துக்கள் ஜாஸ்தி. ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு பெனிஃபிட் நமக்கு கொடுக்கும். டெய்லி வந்து சிறுதானியங்கள் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி எடுக்கிறதுனால தப்பு கிடையாது, எடுக்கலாம்னா அளவு வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும் சிறுதானியமாக இருந்தால் கூட. அப்படி இல்லைன்னா வாரத்தில் 3-4 நாள் யூஸ் பண்ணுங்கள். 1 நாள் விட்டு 1 நாள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிறுதானிய லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு.
நூறு கிராமுக்கு வந்து வரகரிசி தயிர் சாதம் எடுத்திருக்கேன். 50 கிராமுக்கு வந்து சாமை வந்து புளியோதரை சாதம் எடுத்திருக்கேன். கிழங்கு அப்படின்றது ஒரு கிழங்கு 1.5 கிழங்கு அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நான் முழு கிழங்கு சொல்றது. அது மாதிரி வெண்டைக்காய் பொரியல் 100 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்துமே நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 கலோரி தான் வரும். ஸோ கலோரி அப்படின்றது ஒரு நேரத்துக்கு மத்தியானத்துக்கு நீங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டீங்க வெயிட் லாஸ்ல அப்படின்னா வெயிட் லாஸும் சூப்பரா இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கரெக்டா கிடைக்கும். சமைக்கிற மெத்தடு ரொம்ப முக்கியம், டைமிங் முக்கியம், அதே நேரத்தில் குக்கிங் ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஆயில் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எப்பயுமே வெயிட் மெயின்டைனிங்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சிம்பிளான சிறுதானிய லன்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.